ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கவி பேசுகிறேன். இப்போ இந்த டைம் டேபிள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன டைமை விட இந்த டைம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செமஸ்டர் அண்ட் நான் செமஸ்டர் தனியாக ஒரு சென்ட்ரல் லொக்கேஷனுக்கு உண்டான ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செமஸ்டர் நான் செமஸ்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செமஸ்டர் தனியாக கொடுத்துருக்காங்க, நான் செமஸ்டர் ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் அதுப்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த செமஸ்டர் பேட்டர்னில், ஆனால் மேக்ஸிமம் நான் செமஸ்டருக்கு வந்து எந்த குழப்பங்களும் இருக்காது. செமஸ்டர் பேட்டர்னுக்கு தான் நிறைய குழப்பங்கள் இருக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சார்ட்டை என்ன பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு தனியாக சென்ட்ரல் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த எம்பிஎம்சிக்கு தனியாக லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி இந்த மாதிரி கோர்சஸ்க்கு வந்துட்டு தனியாக சம்திங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பொறுமையாக படித்து பாருங்கள். இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர் அதில் நிறைய டவுட் கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் டவுட் கேட்கும்போது எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணாமல் நீங்கள் மெயில் பண்ணுங்கள். மெயில் பண்ணிவிட்டு அந்த மெயிலில் வந்துட்டு உங்களுடைய கோர்ஸ், இப்போ ஒரு எக்ஸாம்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து குமார்னு வச்சுக்குவோம். குமார் பிஎஸ்சி செகண்ட் இயர், ரெஜிஸ்டர் நம்பர்லாம் தேவையில்லை, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். யாராவது உங்களுடைய கோர்ஸ் டீட்டெயில்ஸ் என்னென்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் மட்டும் சொன்னாலே போதுமானது, ரெஜிஸ்டர் நம்பரை ஃபுல்லாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ 21 AY பேட்ச் குமார் பிஎஸ்சி மேக்ஸு செமஸ்டர் நான் செமஸ்டர் அதை மென்ஷன் பண்ணிவிட்டு எத்தனாவது செமஸ்டர் எழுதுறீங்க அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கு வந்துட்டு எக்ஸாம் சென்ட்ரு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு மெயில் பண்ணுங்கள். மெயில் பண்ணிங்கன்னா நான் அது ஒவ்வொரு ஆளுக்கு, நீங்கள் எத்தனை பேர் மெயில் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, நான் ஒவ்வொரு ஆளுக்கும் பார்த்துட்டு பொறுமையாக ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் கமெண்டில் இப்போ கூட ரீசெண்டாக வந்துட்டு ஒரு கமெண்டில் வந்து பெரிய கமெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஒரு கமெண்டில் டைப் பண்ணும்போது பெரிய கமெண்ட்டாக டைப் பண்ணிடுவீங்க, ஆனால் கம்பல்சரி என்னால் திருப்பி அதை கமெண்ட்லேயே ரீப்ளை பண்ண முடியாது. சப்போஸ் அதுக்கு மேலே டவுட்டாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபோன் நம்பரையும் சேர்த்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியாக ஃபோன் பண்ணி கூட உங்களுடைய எக்ஸாம் சென்டர் லொக்கேஷனுக்கு உண்டான டவுட்டை வந்துட்டு நான் கிளியர் பண்ணுறேன். தப்பாக எதுவும் எக்ஸாம் சென்டர் லொக்கேஷன் வந்துட்டு எதுவும் நீங்கள் சூஸ் பண்ணிடாதீங்க, பொறுமையாக பாருங்கள். நீங்கள் மெயில் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாம் டைம் டேபிள் இல்லைன்னா எக்ஸாம் சென்ட்ரல் லொக்கேஷனுக்கு வந்து டவுட்டாக, ஏன்னா போன டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செமஸ்டர் நான் செமஸ்டர்னு போட்டு எக்ஸாம் சென்டர் இருக்கும். இப்போ எல்லாருக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கனால கொஞ்சம் குழப்பிற மாதிரி இருக்கும். இதில் அரியர் ஸ்டூடெண்ட்டுக்கு வேறு நிறையா டவுட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். உங்கள் பேர், உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட ஃபஸ்ட்டு 4 டிஜிட், செமஸ்டர் ஆர் நான் செமஸ்டர், நான் இத்தனாவது பேட்ச் எழுதுகிறேன், எனக்கு அந்த சென்டர் லொக்கேஷன் தெரியல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபோன் நம்பரை மறக்காமல் அதில் ஷேர் பண்ணுங்கள். நான் ஒவ்வொருத்தராக மெயிலை படித்து பார்த்துட்டு அந்த கமெண்ட்டுக்கு நான் கம்பல்சரி ரீப்ளை பண்ணுறேன். அது ஃபோன் நம்பர் பெஸ்ட்டு. நான் என்ன தான் திருப்பி கமெண்ட்டில் ரீப்ளை பண்ணாலும் மெயிலில் ரீப்ளை பண்ணாலும் 100% கம்பல்சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபோன் நம்பரையும் சேர்த்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், டவுட் இல்லாதவங்களுக்கு தேவையில்லை. ஸோ இதை பார்த்துட்டு நான் அதுக்காக தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணேன். இல்லை எல்லாமே தெரியும்னா நோ ப்ராப்ளம், இல்லை எக்ஸாம் சென்டரில் எனக்கு இன்னும் டவுட் இருக்குது, எக்ஸாம் டைம் டேபிளில் எனக்கு இன்னும் டவுட் இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி உங்கள் நம்பரோட எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஏற்கனவே அது மெயில் ஐடி வந்து எல்லாத்துக்கிட்டே இருக்குது, இருந்தாலும் நமது சேனல் அபவுட் செக்ஷன்லையும் மெயில் ஐடி அவைலபிளாக இருக்குது. ஸோ டவுட்டாக இருக்கிறவங்க எனக்கு மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன் வித் யுவர் ஃபோன் நம்பரோட. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம். நான் தான் கவியரசன், நமது சேனல் கவியரசன் தாட்ஸ்.